அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய தகவல்கள் அலச போகிறாங்க. புடின் அவர்கள் வந்து நேரடியாகவே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. யூகே வந்து எங்களை பெரிய அளவுக்கு தூண்டிவிட்டு எப்படியாவது அணு ஆயுதத்தை கொண்டு வந்து உக்ரைன் மீது போட வைப்பதற்கு பெரிய அளவுக்கு சதி வேலைகள் செய்திருக்கிறாங்கன்ற ஒரு லிஸ்ட்டே வந்து போட்டிருக்காரு. அதே போல் இங்கே தைவான் சீனா இஷ்யூ வேறு பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. அது வந்து நம்ம வந்து விளையாட்டு செய்தியாக எடுத்துக்கிறதா இல்லை சீரியஸான செய்தியாக எடுத்துக்கிறது இல்லை. பட் அமெரிக்கா வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்கிறாங்க. மூன்றாவது விஷயம் என்னென்னா, திடீர்னு பெல்கிராடாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவோட செல்ல பிள்ளைகளாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அப்படியே தனது நிலைப்பாடை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்ல முடியும். ரஷ்யா பகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட மூன்று இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்கிறது உக்ரைன். தொடர்ந்து ஒரு மாத காலமாக உக்ரைன் வந்து செலிப்ரேஷன் டேவில் இருந்து இருக்காங்க. அதைத் தொடர்ந்து இன்றும் வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல், குறிப்பாக ரஷ்யாவோடைய S-400 வந்து தாக்கல் நடத்தி விட்டோம் என்று கூறப்படுகிறது. பல விஷயங்கள் இன்றைக்கி நம்ம அலச போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். தொடர்ந்து பலவித ரெக்வஸ்ட் வந்துச்சுங்க. நீங்கள் மேப்போட கம்பேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம இன்றைக்கி முதல்லே கம்பேர் பண்ணிடலாம். ஓவராலாக முதல் மேப் என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக இப்போ அந்த லைட் பிங்க் டார்க் பிங்காக வந்து கோடு போட்டிருக்கு இல்லையா, அது எல்லாமே ரஷ்யா கைவசம் இருக்கிறது. இது உக்ரைனுடைய பகுதிகள், அதாவது ரஷ்யா பிடித்து வைக்கப்பட்ட பகுதிகள். இதில் கிரீமியா டானக்ஸ் மட்டும் ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட தான் இருந்தது. குறிப்பாக இன்றைக்கி வந்து கிரீமியா மீது தான் தாக்கல் நடத்தினாங்க. அதை நம்ம போக பார்க்கலாம். இன்னொரு மேப் என்ன சொல்ல வருது அப்படின்னா, கீழே இருக்கிற ஜாபுரோசிஷியா பகுதியில் அதை குடைஞ்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த குடைஞ்சிட்டு போகிறப்பட பகுதியில் செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இன்று கூட லைட்டாக 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து உக்ரைன் அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்ற ஒரு புகைப்படத்தையும் வந்து அடுத்தடுத்து வெளியிட்டிருக்காங்க ISW. ஸோ நம்ம மேலிருந்து பார்க்க வந்தோம் அப்படின்னா, இதில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த பெல்கிராட் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. நான் அடுத்து இது முடியும் போது உங்களுக்கு அது என்ன விஷயம்னு சொல்கிறேன், மைண்டில் ஏற்றிக்கோங்க. இந்த குப்பியன்ஸ் பகுதியில் ரஷ்யா தொடர்ந்து அட்வான்ஸாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்கே மட்டும் வந்து இன்னும் 10,000-20,000 வீரர்களை இறக்கி மேலிருந்து கீழே அந்த கார்கியோ பிளாஸ்ட் வரைக்கும் வருவதற்கான திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல ரஷ்யா அட்வான்ஸ்டாக இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அதுக்கு கீழே இருக்கிற பகுதி கூட மஞ்சள் கலர் இருக்கு இல்லையா, அது கூட வந்து ரஷ்யா அட்வான்ஸாக இருக்கிறாங்க. ஸோ மேலிருந்து கிட்டத்தட்ட பாதி வரைக்குமே ரஷ்யாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்துட்டோம் அப்படின்னா, அந்த பக்மத் பகுதியிலிருந்து மற்ற பகுதி நம்ம இந்த மேப்பில் கிளியராக வராது, இன்னொரு மேப்பில் போயிடலாம். இன்னொரு மேப்பில் பாருங்கள், அந்த பக்மத் இருக்கு இல்லையா, பக்மத் பகுதியும் இன்னொரு பகுதியும் என்ன சொல்கிறாங்கன்னா, 9ஆம் தேதி வந்து கொஞ்சம் உக்ரைன் அட்வான்ஸ்டாக இருந்தாங்கன்ற மாதிரி ரஷ்யா சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில்லும் அந்த இடத்துல கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது கீழே இருக்கிற பகுதி திடீர்னு உக்ரைன் லைட்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. அது அந்த டோரக்ஸ் என்ற பகுதியிலையும் நம்ம அது முழுமையாக வெளியிடல அவங்க, பட் அந்த இடத்துல அட்டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவடியூக்கா பகுதியில் ரஷ்யா அட்வான்ஸ் ஆகுறாங்க. மரணிக்கா பகுதியில் ரஷ்யா அட்வான்ஸ் ஆகுறாங்க. அதான் மரணிக்கானா முடிச்சுட்டு அடுத்த ஒரு பகுதியை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முழுமையான பகுதி. ஸோ இன்று வந்து எந்த இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க உக்ரைன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பெல்கிராட் ஓப்ளாஸ்ட்டை வந்து நோட் பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பகுதி. இன்னொரு வந்து இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த பிரியான்ஸ்க் அப்படின்ற பகுதி, அதாவது பெலாரஸ் பக்கத்தில் இருக்குல்ல இந்த பகுதி, கீழே இருக்கிற கிரீமியா, இந்த மூன்று இடத்துலையும் வந்து தாக்குதல். இந்த மூன்று இடத்துல குறிப்பாக கிரீமியா மீது 4 மணி நேரம் தொடர் ட்ரோன் தாக்குதல் வந்து நடத்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் 2-3 பகுதிகள் வந்து பெரிய அளவுக்கான இழப்புகள் ஏற்படுறதாக ரஷ்யா தரப்புல ஒத்துக்கிட்டாங்க. நேற்று வந்து ரஷ்யாவுடைய போர்க்கப்பலாக இருக்கட்டும், இன்னொரு நீர்மூழ்கி கப்பலை வந்து தகர்க்கப்பட்டதாக சொல்லப்படுகிற உக்ரைன் இன்றும் வந்து பெரிய அளவுக்கான தாக்குதல். ஸோ கிரீமியா மீது தொடர்ந்து தாக்குதல் மலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது உக்ரைன். அதை வந்து 11 ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறோம், 1-2 விழுந்து எங்கள் பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஆனால் உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, S-400 வீழ்த்திட்டு மேன் அதை சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. பட் உக்ரைன் தரப்பில் ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா மேப்பையும் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இதில் எந்த 400 நீங்கள் வீழ்த்தவில்லை. அதில் S-400னா குறிப்பாக பாருங்கள் இத்தனை வெரைட்டி இருக்குது. இல்லை இதில் எந்த S-400 வீழ்த்தினாங்க, எதை வச்சு சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க ரஷ்யா தரப்பில். இப்போ நம்ம நேற்றைய வீடியோ பதிவில் ஒரு சில அலசல்களோடு முடிச்சிடலாம். நேற்று நம்ம ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமல் இருந்தோம் இல்லையா. கிம் ஜாங் உன் அவர்கள் வந்து இன்று விடைபெற்று கிளம்பி விட்டார். விடைபெற்று கிளம்பும்போது நண்பா நம்மளோட 100 வருட நட்பு அடுத்த 100 வருடத்திற்கு வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அடுத்த 100 வருஷத்துக்கு பிளான் பண்ணிட்டாங்க. இன்னும் 10-20 வருஷத்துக்கு என்ன நிலைமை மாறப்போகுது தெரியல. பட் இந்த ஒப்பந்தம், ஆனால் வெஸ்டர்ன் நாடுகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சொல்கிறதுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லிடுறேன். இப்போ நம்ம யாராவது ஒரு உறம்புற வீட்டுக்கு இல்லை யாராவது சீஃப் கெஸ்ட் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போனால் கூட
நம்ம முடிச்சுட்டு வெளியூர்மே என்ன சொல்லுவோம், வாங்கலேன் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஜாலியாக நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கூப்பிடுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் கிம் ஜாங்னும் கண்டிப்பாக நீங்கள் நார்த் கொரியாவுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று ரொம்ப அன்பு கட்டளை இட்டிருக்கிறார். அந்த அன்பு கட்டளையே என்னால் மீறவே முடியாது, கண்டிப்பாக நான் வரேன், நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அமைச்சிருக்கிறாரு. கிம் ஜாங் உன் அவர்கள் வந்து கண்டிப்பாக வருவார்ன்ற நம்பிக்கையில் வந்து கிளம்பியிருக்கிறார். சரி, இப்போ நம்ம வெஸ்டர்ன் நாடுகள் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சாரி வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓரளவு நார்த் கொரியா வந்து ரொம்ப கிளியராக மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த வார் முடிகிற வரைக்கும் நார்த் கொரியா ரஷ்யாவுக்கு உதவி செய்ய போகிறது. அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுகிற நினைக்கிறக்கூடிய முயற்சிகள் வந்து முறியடிக்கப்படுகிறது அவங்க ரெண்டு நாடுகள் நினைக்கிறாங்க. வேர்ல்டு ஆர்டர் வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு இருக்காங்க. எக்கனாமிக் போஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளாடிமிர் புட்டின் கிம் ஜாங் உன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நார்த் கொரியாவும் அவங்களும் வந்து டெலிவரி அதாவது ஆயுதங்களை வந்து பரிமாறிக்க போகிறாங்க. இந்த கவுண்டர் அஃபென்ஸ் வந்து தொடர்ந்து உக்ரைன் வந்து நடத்திட்டே இருந்தாலும் அவங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கு இல்லையா. இப்போ தொடர்ந்து இவங்க இப்படி கொடுக்கறனால உக்ரைன் இன்னும் கொஞ்சம் பலவீனமானதாக இருக்கோ இல்லை வாய்ப்புகள் இருக்கா சொல்லப்படுகிறது. நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா பிரசிடென்ட் வந்து டோட்டலாக நார்த் கொரியாவோட ரொம்ப க்ளோஸ் டைப் வச்சுருக்காங்க, இன்க்ளூடிங் உக்ரைன் விஷயத்தில் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் பத்திரிகையில் ஒவ்வொரு ஒரு மாதிரி சொல்லிட்டாங்களா. ஆனால் நம்மளுக்கு ஒரு பத்திரிகைகள் ரொம்ப முக்கியம், உக்ரைனுடைய உளவுத்துறைகள் என்ன சொல்லுகிறது. ஏன்னா அவங்க உளவுத்துறை இல்லாத இடம் கிடையாது. பார்த்தோன்னா திடீர்னு இப்போ நிறைய பேர் ரகசியங்கள் சொன்னால் வெளியே வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சோற்றுக்க கூட காது இருக்கிறது. ஏன்னா வேர்ல்டுலே நம்பர் ஒன் இவங்க தானே. அதனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் வந்து கைமாறப்போகிறது, எங்களுக்கு உளவுத்துறையில் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இவங்க அதை பற்றிலாம் பெரிய அளவுக்கு பேசிக்கல, அதனால் எங்களுக்கு உடனடியாக இந்த ஆயுதம் இந்த நார்த் கொரியா கொடுக்கக்கூடிய ஆயுதங்களையும் நாங்கள் தும்சம் பண்ணி தூளாக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு 122 mm 152 mm ஷெல்ஸும் வந்து உடனடியாக தேவை. இது வந்தது அப்படின்னா அவங்க எந்த ஒப்பந்தம் போட்டாலும் சரி, எந்த வித ஆயுதங்கள் கொடுத்தாலும் சரி, நாங்கள் தும்சம் பண்ணி தூளாக்கிட்டு போயிட்டே இருப்போன்றாங்க. சரி ஓகே, திடீர்னு இன்றைக்கி தைவான் தூங்கி எழுந்திருச்சு, கண் விழித்து பார்த்தா சீனானுடைய கப்பல் போர்க்கப்பல்லேருந்து எல்லாமே அவங்க எல்லைப்பகுதியில் வந்து நின்றுட்டுருக்குங்க. நீங்களே இந்த புகைப்படத்தில் பாருங்களேன், இந்த புகைப்படத்தில் இந்த சதுரமாதிரி ஒரு கோடு போட்டிருக்குல்ல, இது ஃபுல்லாக வந்து தைவானுடைய பகுதி, இந்த சென்டர் கோடு வரைக்கும். அதுக்குள்ளேயே பாருங்கள், கிட்டத்தட்ட 30க்கு மேலே போர் விமானங்கள் வந்து தனது எல்லைப்பகுதியில் வந்ததாக சொல்கிறாங்க. கப்பல் 10 கப்பலுக்கு மேலே தனது எல்லைப்பகுதியில் வந்ததாக சொல்கிறாங்க. எல்லாமே தனது எல்லைப்பகுதியில் நிறுத்தி வச்சுருக்காங்க. பெரிய அளவுக்கான அதாவது அணிவகுப்புகள், அணிவகுப்புகள்னால் போர் புரிவதற்காக இராணுவ ஆயுதங்களை சாரசாரையாக கொண்டு வந்து இறக்கிட்டு இருக்காங்க சீனா. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்றால், கிட்டத்தட்ட வந்து தைவான் வந்து அலர்ட் ஆகிட்டாங்க. உடனே அர்ஜென்ட் பிலிப்பைன்ஸுக்கு பண்ணுறாங்க, நண்பா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எங்களை அடிக்க வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் ரெடியாக இருங்க, நீங்கள் எங்களை உடனடியாக உதவி செய்யுங்கன்றாங்க. உடனே அமெரிக்கா, ஐயோ என்னது, நாங்கள் இப்போ எகிப்து கொஞ்சம் ஒரு 330 மில்லியன் பங்கு கொடுக்கலான் இருந்தோம், உடனே தாங்க டக்குன்னு நீ எடுங்க வேலையை பாருங்கள், கொஞ்சம் ரீடேக் பண்ணுங்கள், சாரி ரீஅட்டாக் பண்ணுங்கன்ற அளவுக்கு அவங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க பண்ணுற பரபரப்பு, இவங்க பண்ணுற சூழ்நிலையிலையும் பார்த்தா ஆஹா சீனா அடித்து விடுமோன்னு நினச்சா எனக்கு கொஞ்சம் விளையாட்டு செய்தி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்கனவே சீனா வந்து நெருங்கியது இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் இன்ன வரைக்கும் 100% நம்பிக்கை இல்லை. மேபி இன்னும் ஒரு 4-5 மாதம் கூட எடுத்துப்பாங்க. பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து அட்டாக் பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்மீனியா அசர்பைசான் மாதிரி எடுத்துக்கலாம். ஆர்மீனியா அசர்பைசான் இதே மாதிரி தான் எல்லைப்பகுதியில் தொடர்ந்து குவித்து கொண்டு ரெண்டு பேரும் நேருக்கு நேராக குவி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆ, நீ விட்டா நான் சொல்லலாம், நான் விட்டா நீ சொல்லலான்றாங்க. சுட்டார்களா? சுடவில்லையே. இன்று கூட ஆர்மீனியாவுடைய பாஷியம் அவர்கள் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, போதும் எங்களுக்கு வந்து ரஷ்யா வந்து அமைதிப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கை நான் இழந்துட்டோம், ரஷ்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசர்பைசான் பக்கம் போயிட்டுருக்காங்கன்ற தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதனால் வேறு வழியில் நாங்கள் அமெரிக்கா பக்கம் சாய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அமெரிக்காவோட இராணுவ ஒத்திகை ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை வருது. எங்களை யாரும் கோச்சிக்காதீங்க, வேறு வழி இல்லை, ரஷ்யா கொஞ்சம் டம்மி ஆயிடுச்சுன்ற மாதிரி இன்றைக்கி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி விட்டாரு. ஆனால் அசர்பைசானுக்கு தொடர்ந்து இஸ்ரேலிருந்து கடந்த 3 நாட்களாக வந்து ஆயுதங்கள் வந்து இறந்திக் கொண்டே இருக்கிறதாம். இதையெல்லாம் பார்க்கும்போது அசர்பைசான் தரப்பில் தயாராக இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் இன்று வரை அதுவும் எனக்கு விளையாட்டு செய்தி தான் தெரியுது. அதே போல தான் சீனாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்பலாம், அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ஆனால் எலன் மஸ்க் வேறு சும்மா இல்லாமல் தைவானை வந்து சீனாவுடைய ஒருங்கிணைக்கப்பட்ட பகுதி தான் அப்படின்னு சொன்ன உடனே தைவானுக்கு சீனா அதாவது தைவான் வந்து நாட் ஃபார் சேல், இது வந்து சேல்ஸ் பண்ணுறது கிடையாது, அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கிடையாது, எங்களோட தனிப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லிட்டு எலன் மஸ்க் அவர்களுக்கு கடுமையான கண்டனம். இந்த கண்டனம் இல்லாமல் உக்ரைன் தரப்புலேயே கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எலன் மஸ்க்கை வந்து ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து டெலிஃபோனில் பேசி அது பாரு இவங்க ஒட்டு கேட்டுக்கிறாங்க பாரு, உக்ரைன் உளவுத்துறை அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து கிரிமியா பகுதியில் மற்ற பகுதியில் வந்து
சேட்டலைட்டை விட்டீங்க அப்படின்னா அவங்க தாக்கல் நடத்தும்போது நாங்கள் டென்ஷனாகி நியூக்ளியர் வெப்பன் போட்டோம் அப்படின்னா பல லட்சம் உயிர்கள் கொத்து கொத்தாக மடிஞ்சுன்னா நீங்கள் காரணமாகிடுவீங்க, நாளைக்கு ரொம்ப கஷ்டம், அந்த பழி உங்கள் மேலே வந்துடும். எல்லாத்துக்கும் ஒரே காரணம், நீங்கள் ஸ்டார்லிங்க் நெட்ஒர்க் வந்து அங்கே கிரீமியா பகுதி கொடுக்குறதான்னு சொன்னால் அவர் மனசு மாதிரி விட்டாலும் இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்களா எலான் மஸ்க் அப்படின்னு சொன்னோடனே எலான் மஸ்க்குக்கு சரியான கோவம் வந்துச்சு. எனக்கு ட்விட்டர் பேஜில் ரிப்ளை கொடுத்துட்டாரு. ஏன்னா தொடர்ந்து எலான் மஸ்க் அவர்களை வந்து வசைப்பாட்டிருக்கிறாங்களே, நான் வந்து அமெரிக்கனுடைய சிட்டிசன், அமெரிக்கனுடைய பாஸ்போர்ட் தான் வச்சுருக்கேன், வேறு எங்கேயுமே போக மாட்டேன், செத்தாலும் இங்கே தான் சாவேன். ஆனால் ஒன்று, இதுவரைக்கும் அமெரிக்கனுடைய காங்கிரஸ் வந்து உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவுக்கு எதிராக வார் டிக்ளேர் பண்ணாங்களா? இல்லை இல்லை, அமெரிக்கா வார் டிக்ளேர் பண்ணாத போது என்ன தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட மட்டும் நீங்கள் சேட்டலைட்டு நெட்ஒர்க் எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் வார் டிக்ளேர் பண்ணுங்கள், உங்களுக்கான முழு நெட்ஒர்க் கொடுக்குறோம். இட்ஸ் நாட் ஏ அமெரிக்கன் வார், இட்ஸ் ஒன்லி உக்ரைன் ரஷ்யா வார். என்ன நீங்கள் டிபெண்ட் பண்ணாதீங்கன்றது நெத்தி அடித்த மாதிரி அடிச்சிட்டாங்க. இதையும் மீறி நீங்கள் வார் க்ரைம் போட்டிங்கன்னா அவ்வளோதான் அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. எங்கே சொல்ல வந்தேன், எலான் மஸ்க் வந்து தைவான் விஷயத்தில் சொல்ல போய் எங்கே போய் நின்று பாருங்கள். சரி ஓகே, இப்போ தைவான் விஷயம் பொறுத்த வரைக்கும் இப்போ அதுதான். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், இது நிஜமான செய்தியாக மாறப்போகிறதா இல்லை விளையாட்டு செய்திகளாக மாறப்போகிறதான்ற மாதிரி. ஆனால் அலாட் எல்லா பத்திரிகைகளும் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட 2-3 குண்டு போட்டாங்கன்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. நம்பாதீங்க, இன்று வரை நம்ம என்ன முடிவுகள் இருக்கிறோம் கண்டிப்பாக அது விளையாட்டு செய்தியில் ஆனால் தாக்குவாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது, பட் இட் வில் டேக் டைம். ஆனால் ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துக்கலாம், இப்போ இது மாதிரி சமயத்தில் வந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் அமெரிக்கா பொருளாதார ரீதியாக பலவீனமாக இருக்கிறது, தொடர்ந்து உக்ரைனுக்கு உதவி செஞ்சு நேருத்து கூட நம்ம சொன்ன 100 பில்லியன் பக்கத்தில் இருக்கிறது, எலெக்ஷன் வேறு வருது, இந்த சமயத்தில் டக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு பொருளாதார தடை அங்கே ஒரு பொருளாதார தடை எல்லாம் போட்டு ஒன்றான்னு இருக்கும்போது இன்னும் பெரிய அழிவுகள், அதாவது குண்டு போட்டு அழிய தேவையில்ல, மக்கள் வந்து பொருளாதார சீரழிவுலே காலி ஆகிடுவாங்க பாதிக்கு மேலே. ஏற்கனவே உக்ரைன் மேலே பெரிய அளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்கு, ஜெர்மன்லேருந்து எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்குல்ல, உக்ரைன் எடுத்து பாருங்கள், யூரோப்பிய யூனியன் சொல்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது மேபி என்ன சீனாவும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கு, இந்த சமயத்தில் இதை கொஞ்சம் பண்ணலாமான்ற யோசனையில் இருப்பாங்க. இன்னும் 2-1 நாள் அதுக்கான கிளியர் டீட்டெயில் கிளியர் பிக்சர் கிடைச்சிடும், இது விளையாட்டு செய்திகளா இல்லையான்ற நம்ம உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஆனால் அமெரிக்கா இன்னொரு விஷயத்திலும் தயாராக இருக்கிறாங்க, ஏன்னா அங்கே நார்த் கொரியா வேற இங்கே வந்துட்டு போயிட்டாங்கல்ல, அவங்க இந்த பக்கம் வந்து ஒரு ட்ராக் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது சவுத் கொரியாவுக்கு எதிராக, அதனால் அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க, நார்த் கொரியாவுக்கு F-35 ஃபைட்டர் ஜெட்டை வந்து கிட்டத்தட்ட 3 பில்லியன் பக்கம் சொல்கிறாங்க, 3 பில்லியனுக்கு மேலே அவங்க தொகைகள் கைமாறப்பட்டதாகவும் அதற்காக வந்து ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. அடுத்து நம்ம இவர் அதாவது புடின் அவர்களோட குற்றச்சாட்டை பார்த்துடலாம். புடின் அவர்கள் வந்து டைரெக்டாக யூகே மீதே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதாவது யூகே என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு உளவு தகவல்லாம் கொடுத்து பெரிய அளவுக்கு ட்ரோன்லாம் கொடுத்து எப்படியாவது எங்களோட நியூக்ளியர் இருக்கக்கூடிய இடத்துல தாக்கல் நடத்தணும்னு உக்ரைனை தூண்டி விடுறாங்க. இந்த தூண்டுதல்லாம் எதுக்காக அப்படின்னாங்கன்னா, உளவு தகவல் கொடுக்கறது மீது எல்லா விஷயத்தையும் எதுக்காக அப்படின்னாங்கன்னா, எங்கள் நியூக்ளியர் அட்டாக் மீது தாக்கணும் அப்படின்னா நாங்கள் எப்படியாவது உக்ரைன் மீது அணுகுண்டு வீசுவோம், அணுகுண்டு வீசணும் அப்படின்னா உலகளாவிய அளவில் இன்னும் கொஞ்சம் தனிமைப்படுத்தணும், எங்கள் மீது கெட்ட பேர் வர வைக்கணுன்றதுக்காக அணுகுண்டை போட வைப்பதற்காக யூகே நேட்டோ நாடுகளும் அமெரிக்கா நாடுகளும் இணைந்து பெரிய அளவுக்கு தில்முள்ளு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த தில்முள்ளு வேலைகளை வந்து உலகம் புரிந்து கொள்ளும்னு இருக்காங்க. எங்களை எந்த அளவுக்கு டீஸ் பண்ணணுமோ, எங்கள் உணர்ச்சிகளை எந்த அளவுக்கு தூண்டி விடணுமோ, எந்த அளவுக்கு அடித்தா நாங்கள் அணுகுண்டு போடுவோமோ அந்த அளவுக்கு எங்களை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லிட்டார். அப்போ யூகே வந்து ஒரு சொல்லி பிரயோஜனில் நம்ம வந்து அப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் இந்த கான்செப்டை, இல்லை புடினவர்கள் இன்றைக்கி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம், நம்ம நிறைய விஷயம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதில் இந்த விஷயம் ஒன்று கண்டிப்பாக அணு ஆயுதத்தை வந்து போட வைக்கிறதா அமெரிக்காவோட திட்டம் கூட. ஏன்னா இன்னொரு விஷயத்தை கூட சொல்லியிருக்காங்க, பின்லாந்து பகுதியில் இருக்குல்ல அந்த பகுதியில் குறிப்பாக யூகேனுடைய ட்ரோனு மலாயோ ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த ட்ரோன் வந்து 180 கிலோகிராம் தூக்கி சென்று 70 கிலோமீட்டர் வரை தாக்கல் நடத்தமா, அது குறிப்பாக பின்லாந்தினுடைய பகுதியில் இது கொடுப்பதற்கும் உக்ரைனுடைய பகுதியில் கொடுப்பதற்கும் பெரிய விதமான காரணங்கள் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நிறைய டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை கொண்டு வந்து பின்லாந்தில் இருக்கக்கூடிய ரஷ்ய பார்டரில் வந்து ஒரு 150 கிலோமீட்டர் பார்டரில் கொண்டு வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக. மூன்றாவது விஷயம் என்னென்னா, துருக்கி கொடுக்கப்படுகிற ட்ரோன் இருக்கு இல்லையா, அதாவது பைரக்டர் ட்ரோன் வந்து பெரிய அளவுக்கு
போலந்து வழியாக கொண்டு போயிட்டு உக்ரைனுக்கு இறக்கி அவங்களுமே வந்து ரெடி பொசிஷனில் வச்சுருக்காங்க. இது எல்லாம் நீ சுற்றி வளைச்சு நம்ம பார்க்கும்போது சமீபத்திய நிகழ்வுகளாக இருக்கட்டும், உக்ரைன் வந்து தொடர்ந்து கொஞ்சம் ஒரு மாதமாக ரொம்ப சந்தோஷமான மூடில் இருக்கும்போது இதையெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோன்னா கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கிறது. அதாவது எல்லா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆகட்டும் இல்லை செகண்ட் வேர்ல்டு வார் எப்படி இந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததுன்னா ஒரு அணுகுண்டு போட்டு அதுக்கப்புறம் முடிவு கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க போல் யூகே. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நான் உக்ரைனுக்கு போகிறது பதில் இங்கே போட்டு விடாங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா யூகே தான் ரொம்ப ஓவராக ஆடிட்டு இருக்காங்க, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. ஒன்று விழுந்தால் யூகே மேலே விழணும், ஒன்று விழுந்தால் அமெரிக்கா மேலே விழணும். ஏன்னா உக்ரைன் வந்து தூண்டுதல் பேர்லாம் சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி யூரோப் யூனியன் இருக்காங்களா, யூரோப் யூனியன் உரசெல்லாம் வாண்டர்லியான் தீப்பறி திருமூத்தோட தங்கச்சி அவங்க பேசுகிறாங்க வீடியோ கான்ஃபரன்ஸில். ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசும்போது ஜார்ஜியா மெலோனி அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாரு, என்னது மறுபடியும் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. மேபி 50 பில்லியன் வேற கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அடுத்த 3 வருஷத்தில். ஜெலன்ஸ்கி வேற அடுத்த இயர் எங்களுக்கு ஃபினான்சியல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 38 பில்லியன் அளவுக்கு எங்களுக்கு லாஸ் வருது, அதை கொஞ்சம் ஈடுபண்ணிங்கன்னா பரவாயில்லன்னு உடனே இந்த பக்கம் யூரோப் யூனியன் வேறு எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்கல்ல. இதெல்லாம் சுற்றி வலித்து பார்க்கும்போது உக்ரைனுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டட் தாங்க இருக்குது. விஷயம் கூட யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய பல்கேரியா வந்து தனது நிலைப்பாட்டை வந்து அப்படியே கொஞ்சம் மாறி இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது கருங்கடல் பகுதியில் உக்ரைன் தானிய ஏற்றுமதி பண்ணும்போது எங்களோட எக்கனாமிக் ஜோன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த எக்கனாமிக் ஜோன் அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து பல்கேரியாவோட மேப் இருக்கு இல்லையா, இந்த மேப்புக்குள்ளார அந்த கருங்கடலில் உக்ரைன்லேருந்து அப்படியே ஓரமாக ரொமானியாவுடைய பார்டரு, இந்த பார்டர்லேருந்து அப்படியே பல்கேரியா எக்கனாமிக் கார்டர் வரியாக வரும்போது தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா நிச்சயம் நாங்கள் சும்மாலாம் இருக்க மாட்டோம். ஏற்கனவே ரொமானியா வேறு நெருப்புடன் மோதாதீர்கள்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க சாம்பலுடன் மோதாதீர்கள்னு சொல்லுவாங்களா, ஏன்னா ஒரு டைலாக் ஒருத்தர் தான் சொல்ல முடியும், அவங்க நெருப்புனா அவங்க சாம்பல் இவங்க, அதை மாதிரி மோதாதேன்னு பல்கேரியா ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு. ஏன்னா இது வரைக்கும் பல்கேரியா வந்து தனது நிலப்பகுதியில் ஒதுக்காமல் இருந்தாங்க நேட்டோவுக்கான தளவாடங்கள் எதுவுமே, இந்த டைம் வந்து ஒதுக்கிட்டாங்க. இந்த தளவாடங்கள் எல்லாமே வந்து 2025-2030 ரெடியாக நம்ம சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய இடம், மிகப்பெரிய இடத்த வந்து ஒதுக்கி இருக்கிறது பல்கேரியா. எல்லாத்துக்கும் காரணம்னா நாங்களும் தயார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பல்கேரியா வந்து உக்ரைனுடைய தானியங்களுக்கு தடை விதிச்சிருந்தாங்கல்ல, கொஞ்சம் மனசை மாற்றிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட எம்பிஎஸ் எம்எல்ஏஸ் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓட்டு போட்டிருக்காங்களாம், கிட்டத்தட்ட 164 பேர் பக்கம் வந்து இல்லை 124 பேர் வந்து ஆமாம்மா நம்ம வந்து தானியங்கள் அலோவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, 67 பேர் மட்டும் தான் எகைன்ஸாக ஓட்டு போட்டிருக்காங்களாம், 8 பேர் மட்டும் தான் ஆப்ஷனாக இருக்காங்களாம். மீதி பல்கேரியாவை பொறுத்த வரைக்கும் சேம் தான், நாங்கள் இப்போ அலோவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய தடைகள்லாம் சேம் தான். இதில் இன்னொரு ரொம்ப பெரிய பியூட்டி என்னென்னா போலந்து வந்து தொடர்ந்து ஆயுதங்கள் வருது பாருங்கள், தானியங்களை தடை வச்சுட்டே இருக்கிறாங்க இல்லையா, அதனால் ஏன் இந்த டென்ஷனில் இருக்கிறாங்க, அவரை நேரில் பார்த்தா தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு திடீர்னு ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப விருப்பப்படுறாரு. ஆனால் எப்படியாவது நேரில் போயிட்டு அண்ணனை பார்த்துட்டு கொஞ்சம் என்னன்னு பேசி கொஞ்சம் விலகிட்டு வந்துடுறேன், பல்கேரியா மாதிரி இவங்களும் மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம தானியத்தை இப்படி ஏற்றுமதி பண்ணுறோம்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்திப்புகள் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் போலந்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த எல்லை பகுதியில் ஒரு 6000 மேற்பட்ட வீரர்கள்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கல்ல, இந்த பக்கம் பெலாரஸ் பார்டர்லேருந்து இந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணாங்கல்ல. இந்த பிரச்சனை என்ன ஆகுது அப்படின்னா அங்கே எல்லை பகுதியில் போடப்பட்ட வீரர்களுக்கு உணவு கரெக்டாக கொடுக்கலையாம், அரேஞ்சிங் பிளேஸ் கரெக்டாக இல்லையா, வெளியில் தூங்க வேண்டிய சூழ்நிலை, இப்போ கொஞ்சம் வின்டர் சீசன் இல்லை பரவாயில்ல, அது இல்லாமல் உணவு சரியாக இல்லாதனால அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து கொண்டு போகிற காசு அவங்க கொடுக்குற சம்பளத்துக்கும் சாப்பிட்றதுக்குமே பாதி சரியாக போயிடும்னு அவங்க ஃபீல் பண்ணேன். அதுக்கு போலந்து தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாருப்பா நீங்கள் இத்தனை நாள் நிறைய போலீஸ் தான் இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் எப்படி போலீஸ் வந்து எங்கே அவங்க பாதுகாப்புக்கு போனாலும் ஒன்று என்ன பண்ணுவாங்க, எந்த ஸ்டேஷனுக்காக பாதுகாப்பு போகிறாங்களோ அந்த ஸ்டேஷன் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இவங்க வாங்கி சாப்பிட்டு போவாங்க. இதுக்குன்னு ஸ்பெஷல் அலுவன்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குனா ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் அங்கே கொடுப்பாங்க, சாப்பாடு அளவுக்குலாம் இருக்காது, ஒரு 50 ரூபா பக்கம் வரும்னு நினைக்கிறேன் ஐ திங்க், அதை விட கம்மியாக வருதா என்னன்னு தெரியல. அதே மாதிரி தான் அங்கேயும் ஸ்பெஷல் அலுவன்ஸ் கொடுப்போம், மற்றது கொடுப்போம், அவ்வளோதான், மற்றபடி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தனியால் செஞ்சு போகிற அளவுக்குலாம் கிடையாதுன்னொன்னே அதுவே பெரிய சிக்கலாக இருக்குது. அங்கேயே அரேஞ்ச் பண்ண முடியல. இதில் வேறு இப்போ என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போ வின்டர் சீசன் வந்துட்டால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஓகே தான் பயங்கரமாக பனிப்படர்ந்த சூழ்நிலையில் வின்டர் சீசன் வந்துட்டு அப்போ உள்ளே ஓடி வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, எனக்கு கேள்வியாக இருக்குது. சரி பார்க்கலாம், தடைகள் வந்து இந்த பக்கம் பெலாரஸ் பொறுத்த வரைக்கும் வேகனாரனுடைய படைகள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக இருக்க தான் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் வேகனார் வந்து நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்களா, எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் பெலாரஸில் தான் இருக்காங்க, சம் வந்து ஆப்பிரிக்காவில் பயிற்சிகளை வந்து மேற்கொண்டு தாங்கிறாங்க, இன்னும் அது அப்படியே தான் இருக்காங்க, அடுத்த கட்ட தலைவரை கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணாமே இருக்காங்க.
யூகே தரப்பில் வந்து இன்னொரு யூகே தரப்பில் சொல்கிறதுக்கு மாதிரி இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். யூரோப்பியன் பேசும்போதே சொன்னும் அதை ஃப்ளோவில் வந்து விட்டுட்டேன். பெலாரஸுடைய தலைவர் லூகா சென்ஸ்கோ இருக்கிறார்ல, அவர் மீது யூரோப்பிய யூனியன் வந்து பெரிய அளவுக்கு நேற்று உரசல்ல வாண்டலையான் தீப்பொறி திருமுகத்தோட தங்கச்சி தீப்பொறி பறக்க பேசினாங்கல்ல, அப்படி பேசும்போது இந்த வாருக்கு ரஷ்யாவுக்கு பெரிய அளவுக்கு துணையாக இருக்கிறது பெலாரஸ் தானம். அப்படி ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் மீது ஐசிசி கிரிமினல் கோர்ட் வந்து கைது வாரண்ட் பிறப்பிக்கும் போது நம்ம லூகா சென்ஸ்கோ மீதும் வந்து கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானத்தில் நிறைவேற்றியிருக்கிறாங்க. அப்படின்னா இங்கே உக்ரைனை தூண்டிவிட்டு யூகே மீது நீங்கள் கைது வாரண்ட் பிறப்பிக்கணும், இங்கே அமெரிக்கா பைடன் மீது தான் கைது வாரண்ட் பிறப்பிக்கணும், அங்கேயே விட இங்கேயும் கொஞ்சம் அதிகமான இதுதானே, நீங்களும் தானே தூண்டி விடுறீங்க, அப்படின்னா ஒட்டுமொத்த நாளும் நீ கைது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும். கேர்ஃபுல். சரி ஓகே. அமெரிக்கா வந்து இன்னொன்று நிலமா சொல்லியிருக்காங்க, நம்ம கொடுக்கப்படுற ஃபண்டெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, அதனால் இந்த டைம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷல் மானிட்டர் போட்டு அதை நம்ம கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, எனக்கு கொஞ்சம் உக்ரைன் மேலே நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு டீமை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், இந்த வேர்ல்டு ஆர்டர் கிட்டத்தட்ட முடிய போது ஒற்றை தலைமை வரப்போகிறது, அமெரிக்கா தூக்கி ஒரு விரல் எடுத்துனா அந்த சக்கரத்தை சுற்றியே ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்னு இருக்காங்க. அவ்வளோதான் நெருங்கிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த ஒரு மாதமாக உக்ரைன் வேறு வேறு லெவலில் போயிட்டுருக்கு, அடுத்தடுத்த தொலைதூர தாக்குதல் வேறு நடத்துவதற்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி தான் தெரியுது, வேர்ல்டு ஆர்டர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுதுன்னு ஒன்று சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் வந்து ஜான் கெர்பி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து யாரோட ஐடியான்னு பாருங்கள், நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடிட்டுருக்கோம் நினைக்கிறீங்களா, அந்த வாரம் முடிகிறதுக்கு சந்தர்ப்பத்தை தேடிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா, நேவர். சந்தர்ப்பத்தையும் தேட மாட்டோம், ஒன்றும் தேட மாட்டோம், ரஷ்யாவாக உணர்ற வரைக்கும் இந்த வார் நடத்தியே தீர்வோம், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எங்களை மூணு கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரஷ்யா தனது படைகளை வித்ட்ரா பண்ணும் அனைத்துமே, ஒரே ஒரு இன்ச்சு கூட இன்க்ளூடிங் கிரிமியாவை சேர்த்து தான் சொல்கிறேன். ரெண்டு, மற்ற நாடுகளோட எல்லைகளை பாதுகாக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அப்படி எல்லைக்குள்ளே வந்தால் அப்படி வணக்கம் வைக்கணும், அப்படி வணக்கம் வச்சுட்டு அந்த மரியாதை கொடுக்கணும். மூன்றாவது விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் ஏற்பட்ட இழப்புகளை கொடுத்தே ஆகணும், நாங்கள் கொடுத்த உதவிகள் கூட வட்டியோடு எங்களுக்கு கொடுக்கணும், அதாவது நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கப்படுகிற உதவிகளை ரஷ்யா வெளியேறினதுக்கப்புறம் வட்டியோடு எங்களுக்கு கொடுத்தே ஆகணும் டாலரில். இது எல்லாம் நடந்தால் மட்டும்தான் வார் நிறுத்தப்படும், இல்லை என்றால் அவ்வளோதான் இருக்காங்க. இப்போ புரியுதா, இத்தனை நாள் ஜெலன்ஸ்கி வந்து தன் சொந்த வாயால் சொன்னாரா, அங்கே சொல்லி சொன்னாரா அப்படின்றது புரியுதா? இது வந்து யாரோட கோரிக்கை? இது ஜெலன்ஸ்கியோட கோரிக்கை கிடையாது, உக்ரைனோட கோரிக்கை கிடையாது, அமெரிக்காவோட கோரிக்கை. இதை தான் இத்தனை நாளாக ஜெலன்ஸ்கி வந்து வெறும் வாயை மட்டும் கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு இப்படி படிச்சுட்டு இருந்தார். அப்போ இத்தனை நாள் வாயை வந்து அமெரிக்கா கிட்ட வாடகை விட்டுருந்தார், அந்த வாடகை வாயை வந்து இன்றைக்கி அமெரிக்கா பேசிட்டாங்க. இது மாதிரி வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. ஃபைனலாக நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இதை பேசும்போது அமெரிக்கா கிட்ட இன்னொரு வார்த்தை கேட்குறாங்க, ஏங்க ஈரானுக்கு வந்து வெறும் ஆறு கைதிகளுக்காக 6 பில்லியன் தொகையை நீங்கள் விடுவித்திருக்கிறீர்களே, இது நியாயமா இல்லை, ஈரானுக்கு பயந்து தான் வெளியிட்டீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேற்று வந்து நார்த் கொரியான்னு சொல்கிறது போல் சவுத் கொரியான்னு சொல்லிட்டுனோம், அதை நீ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, அது கமெண்ட்லேயே லீவ் பண்ணியிருந்தாங்க, அது கொஞ்சம் நியாயமானு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் பயந்துட்டீங்களான்ற மாதிரி நோ, நீங்கள் நினைக்கிறது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒன்னே ஒன்னோட முடிச்சிடறேன். நிறைய சொல்லணும்னு நினச்சேன் நான், ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நம்ம பார்த்துடலாம். அதாவது பள்ளிக்கூடங்களில் தாக்குதல் நடத்துகிறார்கள் டெரரிஸ்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, இரண்டு வீடியோ பதிவுகளை பார்த்துக்கோங்க. இரண்டு வீடியோ பதிவுகளும் மறுபடியும் உக்ரைனுடைய மிலிட்டரி வந்து முழுக்க முழுக்க பள்ளிக்கூடங்களை ஆக்கிரமித்து அங்கே தான் இவங்க உறங்கிறது, அங்கே தான் பயிற்சி எடுக்கிறது, எல்லாமே அங்கே தான் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருந்தோம், பள்ளிக்கூடங்கள் மீது ஏன் ரஷ்யா தாக்குதல் நடத்துனா, நீ உங்களோட கேம்பே அங்கே தான் இருக்குது. அப்புறம் வந்து டைலாக் வேறு வருது, பள்ளிக்கூடங்கள் மீது தாக்குதல் நடத்துக்கிறது, எங்கள் குழந்தைங்க படிக்க முடியல, ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடியிலுக்கு போய் உட்காடுறாங்கன்னு சொல்லிட்டு உலக மீடியா கிட்ட வெளியிட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறது. இந்த சிம்பத்தியெல்லாம் தாண்டி எங்கள் திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்கன்றது தெளிவாக தெரியுதுல்ல. ஸோ இது எல்லாமே இங்கே ஸ்கூலுக்கு அடியில் தான் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு இன்றும் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யா தரப்புலேயே வந்து பாருங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டியது உக்ரைனு தான். இது இல்லாமல் இந்த பக்கம் ரொமானியாவாக இருக்கட்டும் எஸ்டோனியாவாக இருக்கட்டும் பெரிய அளவுக்கு ஃபண்டிங் வேறு ரிலீஸ் பண்ணுறாங்க வேறு சொன்னாங்க இல்லையா, இந்த ஃபண்டிங் எல்லாமே இது மாதிரி ராணுவ வீரர்கள் போயிட்டு பதிங்கிருக்கிறதுக்காக கொடுக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.